ஆரம்பிக்கலாங்களா? செய்யக்கூடிய அனைத்து நல்லுள்ளங்களுக்கும் வணக்கம். இந்த வீடியோவில் நம்ம எதை பற்றி பார்க்க போகிறோம் பார்த்தீங்கன்னா, அதாவது பேரக்கூட் டைக்ளோரைடு, அதாவது உடனே சாகக்கூடிய கலைக்கொல்லியை பற்றி தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். இந்த வீடியோ பார்க்குறதுக்கு முன்னாடி இது வரைக்கும் நம்ம சேனல் நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணால் பார்த்தீங்கன்னா கீழே தெரியுற சப்ஸ்கிரைப் பண்ணி மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. அப்போ நம்ம விவசாயத்தை பற்றி போடக்கூடிய வீடியோலாம் நீங்கள் உடனுக்குடன் பார்க்க முடியும். இப்போ அந்த வீடியோக்குள்ளே போகலாம். அதாவது இந்த பேரக்கூட் டைக்ளோரைடு இங்கிற கலைக்கொல்லி பார்த்தீங்கன்னா அமெரிக்காவில் முதல் யூஸ் பண்ண ஆரம்பித்தாங்க. எதுக்கு யூஸ் பண்ண ஆரம்பித்தான் பார்த்தீங்கன்னா, அதாவது பருத்தியில் பார்த்தீங்கன்னா எல்லா காயும் ஒரே சரியாக வந்ததுக்கப்புறம் வெடிக்கிறதுக்காக இந்த கலைக்கொல்லி ஸ்டார்டிங்கில் யூஸ் பண்ண ஆரம்பித்தாங்க. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா வீட்டு யூஸ்க்காக, அதாவது எம்டி வயல் இந்த மாதிரி இதுக்கெலாம் இந்த கலைக்கொல்லி அடிக்க ஆரம்பிச்சாங்க. இந்த கலைக்கொல்லி அடிக்கிறனால என்னென்ன அட்வான்டேஜும் பார்த்தீங்கன்னா, அதாவது உடனே இந்த கலைக்கொல்லி அடிக்கிறனால உடனே பிள்ளைகள் எல்லாமே நல்லா கண்ட்ரோல் ஆகும். அதுவும் இல்லாமல் வேறு எதுவுமே சாகாது, அதனால் மண்ணுக்கு எந்த பாதிப்பும் வராது. அதனால் இந்த கலைக்கொல்லி அடிக்க இந்த பேரகு டைக்ளோரைடு கலைக்கொல்லி எப்படின்னு பார்த்தீங்கன்னா, நான் செலக்டிவ் ஹெர்பிசைடு. அதனால் அப்படின்னா என்ன பார்த்தீங்கன்னா, எது மேலே படுதோ எல்லாமே கருகும், ஓகேங்களா? அதாவது அகன்ற இலைகளை கொண்ட அனைத்து கலைகளுக்கும் இது வந்து நல்லா எக்ஸலண்ட் ரிசல்ட் வரும். இது எப்படி உங்களுக்கு தெரியும் பார்த்தீங்கன்னா, அதாவது இலை மேலே அடிக்கும்போது சைலம் வழியாக ஸ்ப்ரெட் ஆகி அந்த பாதிப்பை எல்லாமே உடனே ஏற்படுத்தும். அதனால் அடித்த அடுத்த நிமிட சில நிமிடங்கள்லேயே அந்த இலை எல்லாமே கருக ஆரம்பிச்சிடும். அதனால் உங்களுக்கு எந்த பாதிப்பும் வராது, மண்ணுக்கு எந்த பாதிப்பும் வராது. இது எவ்வளோ அளவு யூஸ் பண்ணணும் பார்த்தீங்கன்னா, அதை 10 லிட்டர் தண்ணிக்கு 100 மில்லி அளவு யூஸ் பண்ணணும். இது கூட எதுவும் சேர்க்கணுமா அப்படின்னு தேவை, நீங்கள் எந்த பொருளும் இது கூட சேர்த்து அடிக்கணும் அவசியம் இல்லை. உப்பு எது அடிக்கணும் அவசியம் இல்லை. என்னென்ன கிராப்பு யூஸ் பண்ணலாம் பார்த்தீங்கன்னா, நீங்கள் மேஜராக எல்லா கிராப்பும் யூஸ் பண்ணலாம். ஆனால் யூஸ் பண்ணும்போது பார்த்தீங்கன்னா பயிர் மேலே படாமல் அடிக்கணும். அதுக்காக மட்டும்தான் அந்த கலைக்கொல்லி. நீங்கள் எந்த பயிர் மேலே பட்டாலும் அந்த பயிர் உடனே கருக ஆரம்பிக்கும். நீங்கள் பயிர் மேலே படாமல் எந்த கிராப்புக்கு வேணால் யூஸ் பண்ணலாம். கோரைக்கு பார்த்தீங்கன்னா மேலே உள்ள இலையை மட்டும்தான் கருகும், கிழங்கெல்லாம் கருகாது. அதனால் நீங்கள் கோரைக்குன்னு அடிக்கும்போது செம்பரா வாங்கி யூஸ் பண்ணுங்கள். அடுத்து பார்த்தீங்கன்னா, நீங்கள் அருகுக்கு யூஸ் பண்ணும்போது 2 டைம் நல்லா அடிச்சிங்கன்னா அருகு ஃபுல்லாக உங்களுக்கு கம்ப்ளீட்டாக எல்லாமே செத்துரும். அதுக்கப்புறம் டிஸ்அட்வான்டேஜ் என்னென்னு பார்த்தீங்கன்னா, அதாவது மழை காலங்களில் இந்த கலைக்கொல்லி அடிக்கக்கூடாது, ஓகேங்களா? நீங்கள் அடித்து ஒரு அரை மணிநேரத்தில் மழைலாம் வந்துச்சுனா சுத்தமாக அந்த கலைக்கொல்லி கேட்கவே கேட்காது. நீங்கள் அதனால் மழை காலங்கள் மட்டும் அடிக்க வேணாம். மிச்சப்படி ஈரம் இருக்கணும் அவசியம், ஈரம் இருக்கும்போது அடிக்கணும் கூட அவசியமே கிடையாது. ஈரம் இல்லாதபோது நீங்கள் கூட அடிச்சுக்கலாம். எப்போ வேணாலும் இந்த கலைக்கொல்லி அடிக்கலாம். நல்லா வெயில் டைம் அடிச்சிங்கன்னா இன்னும் உங்களுக்கு எக்ஸலண்ட் ரிசல்ட் வரும். இதே மாதிரி மேலும் ஒரு நல்ல தகவலை தெரிந்து கொள்ள மறக்காமல் டிஎன் விவசாயம் யூடியூப் சேனல் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கிறீங்க. இந்த வீடியோ எப்படி இருந்துச்சு மறக்காமல் கமெண்ட் பண்ணிடுங்க. மேலும் நம்ம வீடியோக்கு லைக் பண்ணாட்டி லைக் பண்ணி பண்ணுங்கள். மேலும் அடுத்து ஒரு நல்ல வீடியோட சந்திக்கலாம். நன்றி, வணக்கம்.